ஹலோ கைஸ், நான் அஸ்வின் அண்ட் இது கட்டுறது கையளவு. இன்னைக்கு நம்ம க்வெஸ்சன் என்னன்னா, குளிர்காலத்தில் கண்ணாடியில் ஏன் ஃபாக் ஃபார்ம் ஆகுது அண்ட் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம். பொதுவாகவே நவம்பர் அண்ட் டிசம்பர் மாதத்தில் வந்து கண்ணாடியிலலாம் ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கார்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணும்போது அந்த கண்ணாடியில் வந்து ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கவங்களா இருந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சூடாக காஃபி குடிக்கும் போது உங்கள் கண்ணாடியில் வந்து ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். தேர்ட் எக்ஸாம்பிள் கூட இந்த கண்ணாடி போட்டவங்களுக்கு தான். இந்த ரீசெண்டாக இந்த கோவிட் 19 பீரியடில் வந்து மாஸ்க் போடும் போது உங்கள் கண்ணாடிக்குள்ள அப்படியே ஃபாக் ஆகிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஐ நோ, பிகாஸ் ஓகே. இதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்ன வயசில் நம்ம பேசிக் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அதில் ஒரு கான்செப்ட் தான் அது. வேப்ரைசேஷன் படிச்சிருக்கீங்களா? ஓகே, கண்டென்சேஷன் அதாங்க இங்கே நடக்குது. ஸோ ரொம்ப பேசிக் தான், கண்டென்சேஷன் நடக்குது. இங்கே என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரியர், இந்த பேரியர் வேறு எதுவும் இல்லைங்க, கண்ணாடி தான் இந்த பேரியர். ஒரு சைடு வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது, இன்னொரு சைடு அட்மாஸ்ஃபியர் இருக்குது, அதாவது ஒரு ஏரியாவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுது. இந்த ரெண்டு ஏரியாக்கு நடுவில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து கோல்டான ஏர் இருக்கும், கோல்டான அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹாட்டாக இருக்க சைடில் இருக்க ஏரில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடியில் போய் படும் போது அந்த சைடு இருக்க கோல்ட் ஏர் வந்து அதை கண்டென்ஸ் பண்ணி அங்கே ஒரு ஃபாக் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹாட் ஏரில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாமே வந்து கண்ணாடியில் படும் போது இந்த சைடு இருக்க கோல்ட் ஏர் வந்து அதில் பட்டு கண்டென்ஸ் ஆகுது. இதுதான் ப்ராசஸ். இது வந்து எந்தெந்த கேஸில் எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம், எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள்லாம் வந்து காரில் இருக்கீங்க, வெளியில் வந்து கோல்டான அட்மாஸ்பியர் இருக்குது இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் டைம்ங்கிறதுனால. ஸோ காருக்குள்ளே நீங்கள் இருக்கும் போது நீங்கள் மூச்சு விடுற காற்று வந்து சூடாக இருக்கும் அண்ட் அந்த மாய்ஸ்சரும் இருக்கும். ஸோ காருக்குள்ளே அந்த சூடான ஏரும் வெளியில் வந்து அந்த கோல்டான ஏரும் இருக்கிறதுனால இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகி உள்ளே இருக்க மாய்ஸ்சர் ஏர் எல்லாமே வந்து கண்ணாடியில் போய் படும் போது ஃபாகாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் காரில் நடக்கிற ப்ராசஸ். இதனால தான் காருக்குள்ளே அந்த ஃபாக் ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் இருக்க டெம்பரேச்சரையும் உள்ள இருக்க டெம்பரேச்சரையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கம்மியாக கம்மியாக இந்த ஃபாக் ஃபார்மேஷன் குறைஞ்சிரும். அண்ட் செகண்ட், இந்த கோவிட் 19 மாஸ் சுச்சுவேஷன் எடுத்துக்குவோம். இங்கேயுமே இந்த சேம், நம்ம பிரெத்தில் வந்து ஹாட்டான ஏர் இருக்குது ப்ளஸ் மாய்ஸ்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்ளை ஆகுது. இப்போ நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம், மாஸ்க் போடும் போது நோஸுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கேப் வரும். இப்போ நம்ம மூச்சு விடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேப் வழியாக நம்ம கண்ணாடிக்குள்ளே அந்த ஹாட் ஏர் வந்துடுது. ஸோ அந்த காரில் நடக்கிற அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். உள்ளே வந்து ஹாட் ஏர் இருக்குது, வெளில கோல்ட் ஏர் இருக்கிறதுனால உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து கண்டென்ஸ் ஆகி கண்ணாடியில் அந்த ஃபாக் ஃபார்மேஷன் நடக்குது. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, அந்த மாஸ்கில் வந்து மெட்டல் ஸ்ட்ராப் நோஸ் கிட்டே இருக்க மாதிரி மாஸ்கெல்லாம் இருக்கும். அந்த மாஸ்க் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நோஸ் பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுனால அந்த காற்று மேலே போகாது, உள்ளே சூடான ஏர் க்ரியேட் ஆகாது, அதனால வந்து உங்களுக்கு ஃபாக் ஃபார்மேஷன் இருக்காது. தேர்ட் கேஸ், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ் என்னன்னா, நம்ம சூடாக காஃபி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஹாட்டான ஏர் வந்து வெளியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, உள்ள கோல்டான ஏர் வந்து வெளியில் இருக்க ஹாட் ஏரை கண்டென்ஸ் பண்ணுது. அப்போ கம்ப்ளீட்டாக ஆப்போசிட், இப்போ ஃபாக் ஃபார்மேஷன் வந்து வெளியில் இருக்கும், நம்ம கண்ணாடிக்கு வெளியில் தான் அந்த ஃபாக் ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம சூடாக காஃபி குடிக்கும் போது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, ஒன்று காஃபி ஆறுன அப்புறம் தான் குடிக்கணும். அப்படி இல்லை நான் சூடாக தான் குடிப்பேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா, ஸோ குளிர்காலத்தில் கண்ணாடியில் எப்படி ஃபாக் ஃபார்ம் ஆகுது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் க்வெஸ்சன் இருந்துச்சா அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், ஸ்டே க்யூரியஸ், கீப் லேர்னிங்.